புயல். இந்த பேரு நம்ம தமிழகத்துக்கு ரொம்ப பரிச்சயமானதுதான். முக்கியமா நம்ம கடலோர மாவட்டங்களுக்கு. வடகிழக்கு பருவக்காலம் வந்துட்டாலே இந்த பேரை நம்ம அடிக்கடி கேள்விப்படுறது உண்டு. ரெட் அலர்ட், ஆரஞ்ச் அலர்ட்னு புயல் வெள்ள எச்சரிக்கைகள் அடிக்கடி வந்துகிட்டு இருக்கும். ஆனா இதெல்லாம் எங்க இருந்து ஆரம்பிக்குது? புயல் கடல்ல உருவாகிறதுக்கான காரணங்கள் என்ன? எந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல புயல் கடல்ல உருவாகுது? இது உங்கள் காட்டி தமிழ். புயலை வந்து உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பகுதிகளையும் ஒவ்வொரு பேர் வச்சு அழைக்கிறாங்க. மேற்கிந்திய தீவுகள் பகுதியில் ஹரிக்கேனோ, வட பசிபிக் பெருங்கடல் பகுதியில் டைஃபோன்னோ, ஆஸ்திரேலிய கடற்கரை பகுதிகளில் வில்லி வில்லிஸ்னோ, இந்திய பெருங்கடல் பகுதியில் இதை சைக்ளோன்னு சொல்கிறாங்க. ஒரு ஒரு நாட்டிலும் இதுக்கு ஒரு ஒரு பேர் வச்சாலும் குறிக்கிறது என்னமோ ஒரே விஷயத்தை தான், அது புயல். புயல் உருவாகுனதுலேருந்து அது கரையை கடக்கிற வரையும் மொத்தமாக மூணு ஸ்டேஜ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா தோன்றும் நிலை. செகண்ட் ஸ்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வலுவடையும் நிலை. தேர்ட் ஸ்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வலுவிழந்த நிலை. கடல் பரப்பில் 26 டிகிரி செல்சியஸுக்கு அதிகமாக வெப்பம் நீடிக்கும் போது காற்று வேகமாக வெப்பமடையுது. அந்த வெப்பமான காற்று வந்து மேல் நோக்கி செல்ல ஆரம்பிக்குது. அந்த இடத்துல காற்றோட அழுத்தம் குறைஞ்சி ஒரு எம்டி ஸ்பேஸ் உருவாகுது. அந்த எம்டி ஸ்பேஸை நோக்கி காற்று வீச ஆரம்பிக்கும் போது அதுக்கப்புறம் மேலே போன வெப்ப காற்றெல்லாம் குளிர்வடைஞ்சி ஒரு தாழ்வு நிலையாக உருவாகுது. இந்த தாழ்வு நிலை காரணமாக காற்றோட அழுத்தம் அதிகமாகுது. இதுதான் காற்றழுத்த தாழ்வு நிலைன்னு சொல்லுவாங்க. பிறகு பூமியோட சுழற்சி காரணத்தினால காற்று அலைக்கழிக்கப்பட்டு அதன் வேகம் அதிகரித்து புயலாக உருவாகுது. இந்த நிலைமையில தான் புயலோட கண்பகுதி உருவாகும். காற்றழுத்த தாழ்வு நிலை போது 31 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசினா குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலைன்னு சொல்லுவாங்க. இந்த புயலோட கண்பகுதி பார்த்தீங்கன்னா சுமார் 30-65 கிலோமீட்டர் வரை வெப்பம் கொண்டிருக்கும். கண்பகுதியில் இருக்கிற காற்றழுத்தம் வெளிப்புறத்தில் இருக்கிறத விட குறைவாக தான் இருக்கும். கீழேருந்து மேலே போன காற்றுல குளிர்ந்த நிலையில் சில அடர்த்தியான காற்று கீழ் நோக்கி நகர்ந்து தெளிவான புயலோட கண்பகுதி உருவாகுது. மேக சுருளோட வேகத்தையும் அதன் அடர்த்தியும் மற்றும் பரப்பளவையும் வச்சு தான் புயலோட வலிமையை கண்டுபிடிக்க முடியும். சுழலும் மேக கூட்டங்களை கொண்ட காற்று கடல் பகுதியிலிருந்து கரையை நெருங்கும் போது தான் கனமழையுடன் கூடிய புயல் காற்று உருவாகுது. புயல் நிலப்பரப்பில் இருக்கும்போது வேகம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அதுபோல் மீண்டும் அது இந்த புயல் வந்து கடல் அடையும் போது மீண்டும் வலுப்பெறவும் வாய்ப்புள்ளது. காற்று வந்து எவ்வளோ கிலோமீட்டர் வேகத்தில் வீசுதுங்கிறத பொறுத்து அது புயலாக, காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக, தாழ்வு நிலையாங்கிறத இதில் பார்ப்போம். காற்றானது மணிக்கு 31 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிச்சு அப்படின்னாக்கா அது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. காற்று மணிக்கு 32-51 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிச்சுன்னா அது காற்றழுத்த தாழ்வு மண்டலம். அதுவே காற்று வந்து 52-62 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிச்சுன்னா அது வந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலை. காற்று 63-87 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிச்சுன்னா அது புயல். அதுவே காற்று வந்து 88-117 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிச்சுன்னா அது வந்து அதிதீவிர புயல். காற்று வந்து 118-165 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிச்சுன்னா அது மிக தீவிர புயல். காற்று வந்து 165-221 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிச்சுன்னா அது கடும் தீவிர புயல். அதுவே காற்று வந்து 222 கிலோமீட்டருக்கு மேலே வீச ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அது அதிதீவிர புயல்.